அப்படின்னு அட்ரான் அடிப்போம்ல, நம்ம அட்ரான் சொல்லுவாங்க அடிக்கிறாரு. அந்த ஆடியன்ஸோட பல்ஸ் அப்படியே மேலே வச்சு வச்சு டைரக்டர் ப்ளே பண்ணுக்கார். எண்டில் வளர்க்கும் போல் எங்கள் ஆண்டவருடைய வாய்ஸ் வர்றது அது எக்ஸ்ட்ரானரி. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஓப்பனிங் ஷாட்லேருந்து எண்டு வரையும் தளபதியை செதுக்கியிருக்காரு. சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு பார்த்துட்ருந்தேன். ஒரு பட்டாளமே வச்சுருக்காங்க, கடைசியில் நம்மளோட இளைய தளபதி ஒரு வில்லனாகவும் காமிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அவரோட போட்டி அவர் மட்டும் தான் போகிறோம். ஆக்சுவலாக இது இனி அடுத்தடுத்து தலைவருக்கு என்ன பண்ண போகிறாரு, ரோலக்ஸ் என்ன பண்ணுறாரு, கைதிட்டு என்ன பண்ணுவார், எனக்கு ஒன்றுமே தெரியல. படத்தில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய கேரக்டர்ஸ் வந்து அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சுற்றி எல்லாரும் வந்து ஓகே இதுவாக தான் இருக்க போதா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ த்ரில்லிங்காக இருந்தது. செலிபிரிட்டிக்கான சூப்பரான ஒரு ஷோ காசியில் பார்த்தோம். செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஓப்பனிங் ஷாட்லேருந்து எண்டு வரையும் தளபதியை செதுக்கியிருக்காரு லோகேஷ் வந்து. அவர் ஹேர் ஸ்டைல்லேருந்து லுக்கர்லேருந்து ஃபைட்லேருந்து அதுலேயும் மியூசிக்லேருந்து ஆர்ஆர்லேருந்து எல்லாமே செம்ம. அதுலேயும் குறிப்பாக எங்களுடைய ஆக்ஷன் கிங்கை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு ஓப்பனிங். ஆமாம், அப்படி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சஞ்சய் தத்து அவரை பார்க்குறதும், அவர் எப்பயுமே காம்போ போடுற காம்போவே, லோகேஷ் நாகராஜ் போடுற காம்போவே செம்மையாக இருக்குது. அதுக்கே ஒரு பெரிய க்ரௌடு. அதில் துண்டாக தெரிகிறார் தளபதி. எண்டில் வளர்க்கும் போல் எங்கள் ஆண்டவருடைய வாய்ஸ் வர்றது அது எக்ஸ்ட்ரானரி. நான் யாருன்று தெரிகிறதா அப்படின்னு. ஸோ டெஃபினட்டாக எல்லாருமே தியேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அதில் எங்களுக்கு பிடிச்ச சாண்டி பாய், தினேஷ் மாஸ்டர் எல்லாருமே எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப ரிலேட்டிவான ஃபேமிலி. அதில் சாண்டி பாயை நாங்கள் அப்படி பார்ப்போம், எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கரமாக இருக்குது ஓப்பனிங். ஃபஸ்ட் ஹாஃபில் சாண்டி பாய் பின்னி எடுத்துட்டாப்புல. ஸோ படம் கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டர் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. தளபதிக்கு வந்து அவருடைய கரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும் அந்த படம். கண்டிப்பாக டெஃபினட்டாக தியேட்டரில் வந்து பாருங்கள். இதில் கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு விஷயந்தான். இவ்வளோ யங் ஏஜில் வந்து அவ்வளோ பெரிய ஸ்டாரை வச்சும் பண்ணிட்டார், தளபதியை வச்சும் பண்ணிட்டார். நான் அடுத்து யாரை வச்சு பண்ண போகிறாரு அப்படின்றதில் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அடுத்து வந்து உலக நாயகனும் தளபதியும் சேர்ந்து கூட பண்ணலாம். எப்படி அந்த விக்ரமில் ஒரு லீடு வந்து எண்டில் சூர்யாவுக்கும் கமல் சாருக்கும் ஒரு லீடு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி எல்லா காம்பினேஷனும் இன்னுமே வந்து லோகேஷுடைய அவருடைய டைரெக்ஷனில் பார்க்கலான்னு எதிர்பார்க்குறோம். அது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். நீ அடுத்த ஒவ்வொரு படமும் லோகேஷுடைய படத்துக்கு வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதுவும் சொல்ல வேண்டாம். அதுலேயும் இன்னும் எத்தனை காம்பினேஷன், என்ன மாதிரி தலைவரை வந்து என்ன மாதிரி காமிக்க போகிறாருன்னு தெரியல. ஸோ அதுக்கும் ஈகர்லி வெயிட்டிங். கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் போய் படம் போகிறாங்க. உள்ளே போகும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, ஸோ எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி வெளியே வரும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா படத்தில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய கேரக்டர்ஸ் வந்து அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சுற்றி எல்லோரும் வந்து ஓகே இதுவாக தான் இருக்க போதா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ த்ரில்லிங்காக இருந்தது. அண்ட் அகெயின் பேக் டு விஜய் சார் அண்ட் ரிஷா மேம், ரெண்டு பேரும் ஜோடியாக பார்க்கும் போது இட் இஸ் ஸ்வீட் மெமரிஸ் தான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எப்பயுமே அவங்கக்கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் இருக்கும் அவங்களுடைய மூவி. இந்த படம் வந்து இன்னும் அவங்க இது வரைக்கும் கொடுக்குற மூவிலேயே இது வேறு லெவலில் இருந்தது. சினிமோட்டோகிராஃபி வாஸ் ஆசம், லிட்ரலி ஆசம். ஹாலிவுட் மூவி பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுமா, அந்த ஃபீல் எனக்கு இங்கே இருந்தது. ஸோ இவ்வளோ கிளாஸான ஒரு படம் கொடுத்ததுக்கு முதல்ல தேங்க்யூ தான் சொல்லணும். அதுதான் சொல்லணும், இந்த படம் வந்து இட்ஸ் லைக் 50-50, இட் இஸ் ஆல் பேலன்சிங். மூவி எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, அதில் நடிச்சிருக்க எல்லா கதாபாத்திரத்துக்குமே பின்னாடி கொடுக்குற அந்த ஆர்ஆராக இருக்கட்டும் இல்லை மியூசிக்காக இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் சோ சோ குட். மல்டி ஸ்டார் படிக்கணும், அந்த கேரக்டர் எந்த கேரக்டர் வந்து நல்லா நிற்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. இதில் வந்து வில்லன் சைடில் ஒரு பட்டாளமே வச்சுருக்காங்க, கடைசியில் நம்மளோட இளைய தளபதி ஒரு வில்லனாகவும் காமிச்சிருக்காங்க. ஸோ வில்லனுக்கு வந்து பஞ்சமே இல்லை. ஹீரோ வில்லன் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது, அந்த லெவலில் இருக்குது இந்த படம். உண்மையாக சொல்லணும், ஓ மை குட்னஸ், எனக்கு இதுக்கப்புறமா வந்து என்னென்ன சொல்லிட்டேன், ஹாலிவுட் மூவி மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து அடுத்து ஒரு ஹாலிவுட் மூவி பார்க்க போகிறேன் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. யா, தேங்க்யூ. இல்லை எனக்கு இந்த படம் உண்மையை சொல்லணும்னா இட்ஸ் லைக் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன். யூஷுவல் மூவி மாதிரி கிடையாது, டெஃபினெட்லி நோ.
இது வந்து எட்ஜ் ஆஃப் த சீட்ல இருந்து நம்மள வந்து எக்ஸ்பெக்டேஷனை வெளியே வரும்போது ஹாப்பியா ஃபீல் பண்ண வச்சது. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் பர்ஃபெக்ட். யா, தேங்க்யூ. சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு பார்த்துட்டு இருந்தேன். இந்த க்ரௌட்லேயும் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஐ திங்க் இன்னொரு டைம் பார்ப்பேன் நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் இன்னொரு டைம் ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகேவா? பயங்கரமாக இருக்குது படம், எல்லோரும் தியேட்டரில் போய் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தளபதி ஷோ வந்து பார்க்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. வேட்டைக்காரங்க அப்புறம் இந்த படம் பார்க்குறேன். ஆஸ் அ ஃபேனாக படம் பார்த்துருக்கேன். நம்ம என்ன ஹைப் பண்ணாங்களோ, ஒரு ஆடியோ லான்ச் வைக்காமையே ஒரு படத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா இதுவரைக்கும் எந்த நடிகரும் நடந்தே கிடையாது. என்ன ஹைப் கிரியேட் பண்ணாங்களோ அதோட தார்மாராக இந்த படம். இந்த படத்தை இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாடி பார்க்கலான்றதா ரொம்ப ஆசையாக இருக்குது. டீம் ஒர்க் சொல்லுவாங்களே அது எக்ஸ்ட்ராடினரி. ஐயோ, சான்ஸே இல்லை. ஏன் உங்கள் ஆடியோ லான்ச் வைக்காமல் இருந்ததுக்கு இது ஒரு பெரிய ரீசன். சத்தியமாக வேறு லெவல் ப்ரோ. நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன், இவ்வளோ நாள் நீங்கள் எங்கே இருந்தீங்கன்ற ஒரு விஷயம் கேட்பாங்கல்ல, எங்கே இருந்தீங்கன்றல்ல, அவ்வளோதான். இனிமேல்ட்டு லோகேஷ் ப்ரோ வந்து இதுக்கப்புறம் அவரோட போட்டி அவர் மட்டும் தான் ப்ரோ. ஆக்சுவலாக இது இனி அடுத்தடுத்து தலைவருக்கு என்ன பண்ண போகிறாரு, ரோலக்ஸ் என்ன பண்ணுறாரு, கைது டூ என்ன பண்ணுவார், எனக்கு ஒன்றுமே தெரியல. ஐயோ, சான்ஸே இல்லை. எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலாக கொண்டாட வேண்டிய ஒரு மிகப்பெரிய டைரக்டர் சத்தியமாக. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி விசில் அடித்து கை தட்டி காலரை தூக்கி விட்டுக்கலாம். இது ஒரு இயக்குனர் கிடச்சது இல்லை. ஆக்சுவலாக அவரோட ஒரு ஃபேமிலி மேனாக ஒரு வந்து எனக்கு தெரிஞ்ச ரொம்ப லாங் வருஷமாக நடித்தது கிடையாது. அந்த எமோஷன் ஃபேமிலிக்காக ஓடுற ஒரு ஒரு பக்குவம், அந்த ஒரு புருஷனாக, ஒரு குழந்தைக்கு ஒரு அப்பாவா, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, அது ஒரு நிஜமே அவருக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது. ஸோ அந்த பக்குவத்தை சரியாக ஹேண்டில் பண்ணிக்கிறார். சான்ஸே இல்லை. செம்ம செட்டில் அப்ளை பண்ணிக்கார். எங்கே ஆடணுமோ, எங்கே அடிக்கணுமோ, நம்ம படம் பார்க்கணும் அட்ரான் அடிப்போம்ல, நம்ம அட்ரான் சொல்லி அவங்க அடிக்கிறாரு. அந்த ஆடியன்ஸோட பல்ஸ் அப்படியே மேலே வச்சு வச்சு டைரக்டர் ப்ளே பண்ணிக்கார். எக்ஸ்ட்ராடினரி.